தளர்கிறது ஊரடங்கு சட்டம் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு இலங்கையில் நான்கு கட்டங்களின் கீழ் பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த பிரபல தேரர் வேடிக்கை பார்க்க தயாரில்லை அமைச்சர் ஆவேசம் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க போகும் இலங்கை வஜிர அபேவர்த்தன நாடு திறந்தவுடன் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் சங்கம் மூன்றாவது தடுப்பூசிக்கு கிடைத்தது அனுமதி யாருக்கெல்லாம் தெரியுமா கோவிட் தொற்றால் 61 பேர் பலி கொரோனா தொற்று உறுதியான 685 பேர் அடையாளம் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு சட்டத்தை எதிர்வர முதலாம் திகதி அதிகாலை 4 மணிக்கு நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச பணித்துள்ளதாக கோவிட் தடுப்பு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் எனினும் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளை மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் எனவும் ராணுவ தளபதி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் 4 கட்டங்களின் கீழ் பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார ராஜாங்க அமைச்சர் பிஎல் தெரிவித்துள்ளார் அதுக்கமைய முதல் கட்டமாக 200க்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட பாடசாலைகளில் முதலாம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன 2வது கட்டமாக 200க்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் 3வது கட்டமாக சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது 4ஆம் கட்டமாக அனைத்து பாடசாலைகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய அக்டோபர் மாத இறுதியில் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான முழுமையான வேலை திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய வளங்களை விற்பனை செய்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் கோட்டாபாய அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடுவோம் எனவும் ஆபேராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவி ஆனந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேரவலப்பட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகள் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படுவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை கூறினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை விற்பனை செய்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் அவர் கூறினார் நாட்டில் தற்போதைய கொரோனா நிலையால் வீதியில் இறங்கி போராட முடியவில்லை என்றும் தொற்று கட்டுக்குள் வந்த பின்னர் எமது எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெறும் எனவும் தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் அரிசியை இறக்குமதி செய்து நியாயமான விலைக்கு மக்களுக்கு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் உடனடியாக அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் இறக்குமதி செய்யும் இந்த அரிசி தொகை கிடைத்த பின்னர் 100 ரூபாவுக்கும் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு 1 கிலோ அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை கொள்வனவு செய்ய முடியாது என்றால் சந்தைக்கு அரிசி விநியோகிக்கப்படுவது குறைக்கப்படுமாயின் அரசாங்கம் அதில் தலையிட நேரிடும் அரிசியை இறக்குமதி செய்து நியாயமான விலைக்கு மக்களுக்கு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு இதனால் அதனை சரியாக செய்து 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளோம் அரிசி மாஃபியா ஆலை உரிமையாளர்கள் நுகர்வோரை சுரண்டி சாப்பிட இடமளித்துவிட்டு வேடிக்கை பார்க்க தயாரில்லை என்றார் நாட்டின் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச ரீதியாக நாட்டை சரியாக கையாளவில்லை என்பதால் தற்போது அதிகளவிலான தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைக்கு வந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று செய்தியாளரிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வினைத்திறனற்ற செயற்பாடுகள் காரணமாக நாடு மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகத்தை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் ஆகஸ்ட் மாதங்களில் நாடு பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடி நிலைமைக்கு உள்ளாகி மக்கள் கடும் கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் வரலாற்றில் வினைத்திறனற்ற பலவீனமான அரசாங்கங்கள் ஆட்சியில் இருந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாடு பொருளாதார ரீதியாக அழிவை சந்தித்தது அப்படியான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சியே நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பியது எனவும் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் நாட்டை மீண்டும் திறந்தவுடன் உடனடியாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நாடு முழுவதும் முன்னெடுப்பதற்கு ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி முடிவு செய்துள்ளது தங்கள் சம்பள பிரச்சினையை முதன்மை கோரிக்கையாக வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்பட்டாலும் கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கும் பாடசாலைகளுக்கு செல்வதனை தவிர்ப்பதற்கும் ஆசிரியர்கள் தீர்மானித்துள்ளனர் இதேவேளை இந்த முறை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்களில் பங்கேற்க இணக்கம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது
இலங்கையர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியராசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் 30 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்ட சிறுநீரக கோளாறு புற்றுநோய் போன்ற பாரதூரமான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கும் மூன்றாவது தடுப்பூசி செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கும் பைசர் தடுப்பூசியை செலுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 61 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 12,847 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 36 பெண்களும் 25 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 685 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 516,209 அதிகரித்துள்ளது. இவர்களில் 46,566 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 770 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 456,587 அதிகரித்துள்ளது. தளர்கிறது ஊரடங்கு சட்டம், சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் 4 கட்டங்களின் கீழ் பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை. அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த பிரபல தேரர். வேடிக்கை பார்க்க தயாரில்லை அமைச்சர் ஆவேசம். பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க போகும் இலங்கை, வஜ்ர அபேவர்த்தன. நாடு திறந்தவுடன் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் சங்கம். 3வது தடுப்பூசிக்கு கிடைத்தது அனுமதி, யாருக்கெல்லாம் தெரியுமா? கோவிட் தொற்றால் 61 பேர் பலி. கொரோனா தொற்று உறுதியான 685 பேர் அடையாளம்.